ஹாய் கோல்டன் குரோ டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் இந்த மெலோடி காவலில் இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஒரு பாடலுடைய பல்லவி வாசிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி அந்த பாடலை பற்றி சொல்லிக்கிறேன் அதற்கு முன்பாக இங்கே புரட்சி தலைவி தெய்வம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் தங்கத்தாரகை என்று அனைவரோடும் அன்போடு அழைக்கப்பட்ட புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க ஒரு முப்பது வருஷம் குறைஞ்சி ஒரு முப்பது வருஷம் இருக்கலாம் அந்த இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூ பண்ணக்கூடியவர் கேட்குறாரு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்ப அவங்க வந்து பன்மொழி புலமை வாய்ந்தவங்க ஆங்கிலத்தில் அவ்வளோ அழகாக சரளமாக பேசக்கூடியவர்கள் நிறைய மொழிகள் தெரிந்திருந்தாலும் ஒரு அருமையான ஹிந்தி பாடலை சொன்னாங்க கபூர் நர்கீஸ் அவர்கள் நடித்த அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஜா சனம் அப்படின்ற ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்குனோடனே அந்த இன்டர்வியூ பண்ண அம்மா கேட்டாங்க பாணிகாமிங்களை கொஞ்சம் ஒன்றொன்னா இல்லை இல்லை எனக்கு அந்தளவு ப்ராக்டிஸ்லாம் இல்லைன்னு சொன்னாங்க உடனே இல்லை ஒரு அவர் ஒன்லைனாவது பாடுங்கன்னு சொன்னோன்னே அவ்வளோ அற்புதமாக சுதி சுத்தமாக அழகாக அந்த பாடலை ஏன்னா அவர்கள் வந்து நடிகை என்பதை தாண்டி அதற்கு முன்பாக சின்ன வயசில் நிறைய அருமையான எல்லாம் பாடியிருக்காங்க அம்மா என்றால் அன்பு அந்த பாடலை அவங்க தான் பாடினது அது மாதிரி நிறையா பாடல்களை வந்து அவங்க பாடியிருக்காங்க பக்தி பாடலாம் கூட பாடியிருக்காங்க ஓகே இந்த பாட்டுக்கு வர்றேன் இது வந்து புரட்சி தலைவி அம்மாவர்கள் அந்த பாட்டை அந்த இன்டர்வியூவில் பாடி காமிச்சிருப்பாங்க சமீபத்தில் நான் ஒரு பாட்டை யங்ஸ்டர்ஸனுடைய நிறையா அதாவது மொழி மதம் கடந்த நிறையா நண்பர்களினுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வர்ற வெவ்வேறு விதமான ஷார்ட் அந்த வீடியோக்களுக்கெல்லாம் ஒரு பாடல் வந்து இது போன்ற ஒரு ஹார் அக்கார்டிங்கில் வாசித்தா ஒரு பாட்டு வந்துட்டு இந்த பாட்டை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு என்ன நம்ம ஹிந்தி பாடலாம் பார்க்குறதுக்கு வேலை கிடையாது இல்லையா எங்கேயோ இந்த பாட்டை கேட்டால் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இன்டர்வியூவில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பாங்க அந்த பாட்டு இப்போது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் ரீல் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு அது இதுன்னு எல்லாத்துலேயும் ஒரு குட்டியாக ஷார்ட் வீடியோக்கள்லாம் வரும் இல்லையா அந்த வீடியோக்களுக்கு பின்னணி இசையாக இந்த பாட்டை வாய்ச்சிட்ருக்குறாங்க ஓகே எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு அவங்க பாடினது எனக்கு மைண்டில் இருக்கா இவ்வளோ அழகாக பாடுறாங்களே ஒரு நடிகையாக இருந்தவங்க அதன் பிறகு ஒரு கட்சி தலைவையாக இருந்து அதன் பிறகு ஒரு இந்திய தேசத்தின் ஆளுமை மிக்க பெண்மணியாக ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்தவங்க எவ்வளோ அழகாக பாடுறாங்க பாருன்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டை ஒரு தடவை தான் நான் கேட்டேன் அதுக்கப்புறம் இப்போ சில நாட்களாக இந்த பாடல் எங்கே பார்த்தாலும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இன்றைய தினம் டிசம்பர் ஐந்தாம் தேதி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவு தினம் அவருக்கு பிடிச்ச அந்த பாட்டை ஒரு இசை அஞ்சலியாகவே கொஞ்சோண்டு அவங்க பாடி காமிச்ச மாதிரியே அந்த பல்லவியை மட்டும் நான் வாசித்தோன்னே உங்களுக்கு இதாக நானும் கேட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கும் தோணும் புரட்சித்தலைவி தலைவி அம்மா அவர்கள் பாடிய அதே ஸ்கேல்லே இப்போ நான் வாசித்தேன் அதனால இது கூடவே அவங்க பாடினதை கொஞ்சோண்டு ஒரு கிளிப்பு போடுறேன் நீங்கள் கேளுங்க அப்படியே இருக்கணும் कहता है दिल और मचलता है दिल मेरे साजन ले चल मुझे तारों के पास